மாவட்டம் நாங்குநேரி அருகே நகை வியாபாரி மீது மிளகாய் பொடியை தூவி 1.5 கோடி ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட விவகாரத்தில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். குற்றவாளிகளை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைத்து மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் வானமாமலை. அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வானமாமலை சொல்லுங்க, 1.5 கோடி ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்போது 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது, கூடுதல் விவரம் என்ன? பதிவு பண்ணு. திருநெல்வேலி நகர்பகுதியைச் சேர்ந்தவர் சுஷாந்த். இவர் அப்பகுதியில் நகை வியாபாரம் செய்து வருகிறார். நேற்று கேரள மாநிலம் நெய்யாற்றங்கரையில் உள்ள தனது உறவினரும் நகை வியாபாரியுமான ஒருவரிடமிருந்து மொத்த வியாபாரத்திற்காக நகை வாங்குவதற்காக இவர் தனது காரில் உதவியாளர் ஒருவருடன் சென்று கொண்டிருந்தார். அப்போது நாங்குநேரி அருகே உள்ள 3.5 ரயில்வே மேம்பாலம் மேம்பாலத்தில் வரும்பொழுது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் இவரது காரை அடித்து உடைத்து அவரது காரில் இருந்த 1.5 கோடி ரூபாய் பணத்தை வழிப்பறி செய்து திருடி சென்றது. இது தொடர்பாக 3.5 போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வானமாமலை.